சுவையான நாட்டுக்கோழி ஒருவல் ஆந்திரா 65 மற்றும் சைவ அசைவ உணவுகள் சாப்பிட வேண்டுமா? ஹோட்டல் கார்த்திக்கு வாங்க. இடம் தைக்கால். கால் 8940532939. அனைத்து விதமான கட்டுமான பொருட்களும் வாங்க மங்களம் ட்ரேடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. இடம் கொள்ளிடம். கால் 8940532939. ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறமே வந்து இது வந்து ஹேண்ட். ஹே கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. நீ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, டிப்பர் லாரி ஓட்டுவது எப்படி இதை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம ப்ரோ ஆனந்தன் சொல்லித்தர போகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ லாரி ஏறி உட்காந்துச்சு, செம ஃபீலாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் லாரியில் போனதில்லை, பட் ஆனால் இப்போ தான் உட்காந்துருக்கோம். ஓகே, ப்ரோட் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு சுவிச்சஸ் இருக்குது அப்படி கேட்போம், அதுக்கப்புறம் எப்படி ட்ரைவ் பண்ணுறது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் சுவிச்சஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்ரோ பற்றி சார். என்னோட நேம் ஆனந்தங்க. எங்கிட்ட லாரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டு. எங்களோட மூணு லாரி எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்துட்டு பில்டிங் சப்ளையர்ஸ். பில்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அது வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அப்பப்போ விதை மூட்டை, நெல் மூட்டை அதெல்லாம் போயிட்டு ஏற்றுறதுக்கு சரக்கு வாகனமும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்துட்டு நம்ம சுவிட்சிங்க. இது வந்துட்டு இதை சுவிட்ச் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான். இதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான் செல்ஃப் பட்டனு. இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா கீரை நியூட்ரல் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பீடோமீட்டரோட பாக்ஸு. இதில் வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறோன்றது காமிச்சிடும். இது வந்துட்டு ஏர், அதாவது எவ்வளோ வேக்கம் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இந்த வேக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் 6 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் லாரி மூவ் பண்ணும்போது ஒரு பிரேக் அடித்தா பிரேக் நிற்கும். அப்படி இல்லைனா அது வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே சமயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு பள்ளத்தில் வச்சுட்டு லாரியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மீடியமாக ஒரு ரோட்டில், நல்லா ஸ்டாண்டர்டிங்காக ஒரு இதாக இருக்கிற ரோட்டில் மட்டும்தான் நம்ம அதை மூவ் பண்ண முடியும். இதில் வந்துட்டு 6 பாயிண்ட்ஸுக்கு அப்புறமே நம்ம வேக்கம் ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான். இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது, எப்படி வேக்கம் ஏறிச்சின்னு தெரியலன்னு சொன்னாக்கா இந்த ஹார்ன் பட்டன் அழுத்துனாக்கா ஹார்ன் அடிச்சதுன்னா வந்துட்டு வேக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். இல்லைனா சடனாக ஒரு பிரேக் அடிக்கணும் ஒரு இடத்துலனாக்கா கண்ட்ரோலாக நிற்காது வண்டி, நம்ம கண்ட்ரோல் மீறி போயிட்டுருக்கோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு இந்த பக்கத்தில் போட்டாக்கா இது ஃபஸ்ட்டு கியர் இந்த பக்கம் போடுறது. கியர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளச்சில் கால் வச்சுக்கணும், ஆக்சிலேட்டரை கால் வச்சிக்கக்கூடாது. இது வந்துட்டு ஆக்சிலேட்டர், இது வந்துட்டு பிரேக்கு, இது வந்துட்டு கிளச்சு. கார் மெத்தட் தான் அப்படியே அப்படியே தான் நம்ம இப்போ மூவ் பண்ணும்போது கிளச்சை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணணும். இதில் வந்துட்டு இது போட்டால் ஃபஸ்ட்டு கியர், இது வந்துட்டு செகண்ட் கியர், இது வந்துட்டு தேர்டு, இது வந்துட்டு டாப். மொத்தம் வந்துட்டு 5 கியர். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கியர் ஒன்று தனியாக வரும். எக்ஸ்ட்ரா கியர் எப்படின்னாக்கா லோடில் இருக்கும்போது வண்டி மூவ் ஆகாது, சில இடத்துல ரொம்ப லோடு ஹெவி லோடு இருந்துச்சுன்னா மூவ் ஆகாது. அதனால் அது எக்ஸ்ட்ரா கியர், இந்த இதில் எக்ஸ்ட்ரா போட்டு மூவ் பண்ணிங்கனாக்கா ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு கியர் எப்படி மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா கியர் வந்து லோடில் மூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு ரிவர்ஸ் கியர் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இதில் மற்ற வண்டியில் ஒவ்வொரு வண்டியிலும் மாறி வரும். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி வரும். சில வண்டியில் இந்த பழைய மாடல் வண்டிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த பக்கமாக போட்டால் எக்ஸ்ட்ரா கியரு, இது சாரி ரிவர்ஸ் கியரு. ஸோ இந்த வண்டியில் எப்படி போடணும்னா இந்த கார்னர் அப்படி தள்ளி போடணும். ஸோ அது ரிவர்ஸ் கியரு. கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா கியர். எக்ஸ்ட்ரா கியர்னால் இப்போ ஒரு இன்கேஸ் இப்போ ஒரு மோடு நல்ல மோடு, அந்த மோட்டில் வண்டி ஏறாது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா கியரை போட்டு மூவ் பண்ணாக்கா ஈஸியாக மூவ் ஆகும், ஃபுல் லோடில் மூவ் ஆகும் போது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மொத்தம் 5 கியர், 4வது கியர் போகும்போதுனா ஓரளவுக்கு இதில் உடனே உடனே கியரை சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் மூவ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். டாப் கியர் போகிற வரைக்குமே கொஞ்சம் மீடியமாக போகும். டாப் பண்ணிட்டு டாப் மாற்றிட்டிங்கனாக்கா நல்ல ஸ்பீடாக போகும் லாரி, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. இதில் போகிறதுக்கு கியரை போட்டு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஹேண்ட் பிரேக் லிவர் இது. ஸோ இந்த ஹேண்ட் பிரேக் லிவர் வந்துட்டு மேலே இருந்துச்சுன்னா ஆன், இதில் இருந்துச்சுன்னா லாரி மூவ் ஆகாது, கியரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணாலும் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு இந்த ஆக்சிலேட்டர் லிவர் இப்படி லீ மேலேக்கா இந்த லாக் பண்ணி இப்படி தூக்கி விட்டு இப்படி கிறக்கி விட்டிங்கனாக்கா மூவ் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட் பிரேக் அப்படின்னா அந்த பிரேக் ஃபுல்லாகவே எல்லா வீட்லையும் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது கீழே இறக்கி விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதான் வண்டியை. அதுக்கப்புறம் போக போக ஸ்பீடை பொறுத்து நம்ம ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னாக்கா செகண்ட் கியர், செகண்ட் கியரில் ஏறி இறங்கிட்டாக்கா ஸ்பீட் பிரேக்கரில் மூவ் ஆகும், தேர்ட் கியரில் மூவ் ஆகாது. ஏன்னா ஹெவி லோடு இல்லை, அதனால் தேர்ட் கியரில் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இதில் மற்றபடி இதில் எல்லாமே எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு இந்த இதில் காமிச்சிடும். நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது லாரியில், டெம்பரேச்சர் எப்படின்னாக்கா ரேடியேட்டரில் வந்துட்டு இது வந்துட்டு ரேடியேட்டர் பாக்ஸு, இதுதான் ரேடியேட்டரோட டேங்க்கு. ஸோ இந்த டேங்க்கில் நம்ம தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு கூலிங் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதில் ஒரு வேளை தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே டெம்பரேச்சர் காமிச்சிரும், இந்த மீட்டரில் காமிச்சிரும். ஸோ வண்டி ஹீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்படி ஹீ வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலாக இருக்கும்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். அது வந்துட்டு எப்போதுமே ரேடியேட்டர் வந்துட்டு நம்ம கூலாக வச்சுக்கணும், அப்போ தான் ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்பவே ஹீட்டான வண்டி இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம ரேடியேட்டர் ஃபுல்லாகவே நம்ம ஏறுனதுமே செக் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாரியை மூவ் பண்ணுறதே யோசிக்கணும். இது இது வந்துட்டுங்க, இது வந்துட்டு ஆஃப் பட்டன். இது லாரி ஆஃப் பண்ணும்போது நியூட்ரல் பண்ணி ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த லிவர் மேலே எடுத்துட்டிங்கனாக்கா ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் இது ஆஃப் பண்ணி விட்டுணும். அதே சமயம் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லிவர் மேலே தூக்கி இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த லிவர் கீழே வந்துடணும், அப்போ தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு எதுக்குனாக்கா ஹைட்ராலிக் லிவர், இது ஹைட்ராலிக் கியர்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ராலிக் நம்ம ஒரு இடத்துல தூக்கணும் அப்படின்னாக்கா இந்த கியர் இருக்குல்ல இதை கீழே இறக்கி விட்டுட்டு இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, இங்கே வரைக்கும் பாருங்கள் லிவர், இந்த லிவர் வச்சுட்டு மூவ் பண்ணாக்கா மேலே தூக்கு தூக்க ஹைட்ராலிக் உங்களுக்கு தூக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இதை இறக்கி விட்டுட்டு கியரை லாக் பண்ணிச்சு, இந்த கியர் மேலே இருந்தால் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கியர் ஹைட்ராலிக் தூக்கினா இதை கீழே இறக்கி விடணும். எல்லா டைமும் இதை இறக்கி விட்டுட்டுருக்கூடாது, சம்டைம்ஸ் நம்ம கால் பட்டு கூட ஹைட்ராலிக் தூக்கிறோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். இதில் இதில் வந்துட்டு மேலே கொண்டு வந்துட்டு மீதி எல்லாமே இன்டீரியர் வந்துட்டு சும்மா டிசைன்ஸ் மட்டும் தான் பண்ணுறது. இந்த சுவிட்சஸில் வந்துட்டு ஒரு வந்துட்டு செட்டு ரேடியோக்காக வச்சுருக்குறோம். ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு வைப்ரேட்டர், அதாவது மழை பெய்யறப்போ அந்த இதுக்காக வச்சுருக்கிறது. ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு இதாக இருக்கும். இந்த சுவிட்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு அதை கழிச்சுது. ஸோ இதுவும் அந்த லைட் செட்டிங்க்கு உள்ளது தான். இது வந்துட்டு இன்டீரியர் அந்த லைட்டுக்கு வச்சுருக்குறோம். ஸோ இந்த சுவிட்சு வந்துட்டு டெக்கரேஷன் இந்த பல்புக்கு வச்சுருக்குறோம். இது வந்துட்டு சாமி ஃபோட்டோவுக்கு வர்றது. ஸோ இந்த சுவிட்சஸ் தான், இது எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது. லாரி மூவிங்கில் இருக்கும்போது ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணோம், இல்லைனாக்கா பேட்டரி உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா சுவிட்சும் நம்ம வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏற்கனவே ஆமாம், நாங்களே கூட டிரைவருக்கு ஃபேன் வச்சுருந்தோம். ஸோ டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிறப்பெல்லாம் அந்த ஃபேனை யூஸ் பண்ணுறாரு, பேட்டரி ரொம்ப டவுன் ஆகிடுது அடிக்கடி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபேனை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃபேன் இருக்கும், அந்த ஃபேனு இந்த ஃபேனுக்கான சுவிட்ச் தான் இது. சார்ஜ் போட்டுக்கிறது ஒரு சுவிட்ச் வந்துட்டு ஃபேனுக்கு, ஒரு சுவிட்ச் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கேயாச்சும் போய் படுத்துருக்கும் போது ஒரு இடத்துல நிற்கும் போது போட்டு படுத்துட்டு இருக்கிறாரா, அதனால பேட்டரி டவுன் ஆகிடுது. ஸோ இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அதான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே சுவிட்ச் அது ரொட்டேட் பண்ணுற டைப் தானே, அதனால் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். மற்றபடி அந்தளவுக்கு கூலிங்னாக்கா இந்த ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கூலிங் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு மீடியமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். புதுசாக பண்ணணுன்னா இப்போ உங்களை மாதிரி நீங்களாம் வந்துருக்கீங்கனாக்கா ட்ராவல் பண்ணுனா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைமில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் பழகிடும், பட்டு நல்லாயிருக்கும், ஆனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நானே இதை வந்துட்டு டிரைவர் தான் ஓட்டுவாங்க, நான் ஓட்ட அதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போ லாரி தருவீங்க எப்போ லாரி தருவீங்க அப்படின்னு நானே தான் கேட்டு போயிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. வந்துட்டு ஹெட்லைட் சுவிட்சு இது ரெண்டுமே. ஸோ ஒவ்வொரு லாரியில் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. இது அவுட்டர் சுவிட்சு, ஹெட்லைட்டில் அவுட்டர் சுவிட்சு, இது இன்னர் சுவிட்சு. இந்த சுவிட்சு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுற பட்டன், நம்ம ஆப்போசிட்டில் வரவங்களுக்காக பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. சில பேர் வந்துட்டு டேஷ்போர்டில் வச்சுருப்பாங்க, இந்த நம்ம வண்டியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கோம். இதில் ஹாரன் வந்துட்டு ரெண்டு ஹாரன் நம்ம வச்சுருக்குறோம். இது வந்துட்டு பஸ்ஸாக பர் ஹாரன் சொல்லுவாங்க, இது கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த சவுண்டு இதிலே நம்ம டியூட்டர் மாதிரி ஒரு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் வரும். ஸோ இந்த சுவிட்சஸ் மாற்ற மாற்ற வந்துட்டு உங்களுக்கு வேறு சுவிட்சஸ் போனீங்கன்னா ஒரு ஹாரன் சவுண்ட் வரும். ஸோ ஒவ்வொரு வேரியஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சவுண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்டு இதில் வருங்க உங்களுக்கு, இதில் நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இதை வந்துட்டு பொது இடத்துல ஒரு பப்ளிக் ப்ளேஸில் அடிக்க முடியாது, சும்மா எங்கேயாச்சும் பைபாஸில் போகிறப்ப வரப்ப ஒரு ஜாலியாக ஒரு ஒரு தூக்கம் வருது ஒரு கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டு கேட்குறது இதெல்லாமே அதுக்கு யூஸ் பண்ணுறது தான், ஏன்னா யாருக்கும் தூக்கம் வந்துச்சுன்னா நம்மளால் இல்லாமல் என்னென்ன நடக்குன்னு தெரியாது. மீதி வந்துட்டு இதில் மீதி எல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷனாக வைக்கிறது, இதெல்லாம் சில லைட்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். நிறைய பேர் சில பேர் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவாங்க, சில டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுல நிறையா இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் மற்றபடி மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இதில் கிளாஸ்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் இந்த கிளாஸ் மாற்றிடுவோம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸ் வந்துட்டு பழுத்துடும். ஸோ ஈவினிங்க்கு மேலே ஒன்றுமே தெரியாது நமக்கு, எதிரில் லைட் வரும்போது என்ன வருது ஏது வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் 2 இயர்ஸ்க்கு 1 டைம் இந்த கிளாஸ் மாற்றிட்டாக்கா சேஃப்டியாக இருக்கும், நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டில் அன் டைமில் ஏன்னாக்கா நாங்கள் லோடு எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு கிளம்புவோம் இங்கேருந்து, இங்கேருந்து ஒரு 7-8 மணிக்கு போயிட்டாக்கா நைட்டு ஏற்றி நைட்டில் தான் ட்ராவலே நமக்கு வேலையே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வண்டி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுற போகிறோன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று, இது வந்துட்டு ஓட்டணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லோரும் நினச்சிட்டு பார்த்துட்டு ஓட்டணுன்றது இல்லை, அதுக்கான ஸ்கூல்ஸ் நம்ம டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுட்டு அதுக்கப்புறமே இதுக்கு ஹெவி லைசன்ஸ் வாங்கணும்.
ஸோ இதெல்லாம் வாங்கின பிறகு தான் இதை ஓட்டணும். நீங்கள் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அது ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். வாங்க நம்ம வண்டியை மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம சாவி வந்துட்டு இந்த கண்ட்ரோலில் சாவி ஆன் பண்ணிடுறோம். செல்ஃப் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ செல்ஃப் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இதை ஆக்சிலேட்டர் கொடுத்து ரேஸ் பண்ணணும். எனக்கா வேக்கம் அப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆக்சிலேட்டர் பட்டன் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இருந்தால் தான் அந்த வேக்கம் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்போது கியரை மூவ் பண்ணலாம். கிளட்சில் நம்ம காலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கியர் இது. இந்த ஃபஸ்ட்டு கியர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பிரேக் லிவரை வந்துட்டு கீழே இறக்கி விட்டுணும். ஹேண்ட் பிரேக் லிவரை கீழே இறக்கி விட்டுட்டு இப்போது இது ஃபஸ்ட்டு கியர் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு நம்ம அந்த கிளட்சில் ஒரு கால் இருக்குது, ஆக்சிலேட்டரில் ஒரு கால் வைக்க போகிறோம். இந்த கிளட்சு காலை நம்ம லைட்டாக அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் காலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் காலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்க வேண்டியதான். அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செகண்ட் கியரை போட்டு திரும்பி வந்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கியர் வந்துட்டு இந்த கார்னரில் ஃபுல்லாக அந்த பக்கமாக தள்ளிட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டால் இது இந்த மாதிரி மூவ் பண்ணாக்கா இது ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியரை மூவ் பண்ணிவிட்டு நம்ம மிரர் பார்த்து தான் ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னாக்கா நம்ம சைடில் பார்க்க முடியும், ஒன் சைடு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கண்ணை வந்துட்டு டபுள் சைடு மிரரையும் நம்ம வச்சு மூவ் பண்ணிவிட்டு நம்ம கியர் வச்சு மூவ் பண்ணிக்கிறாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளச்சும் பிடித்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் என்ன போகுது வருதுன்றதை பார்த்து பொறுமையாக மூவ் பண்ணணும். ரிவர்ஸ் கியரில் வரைக்கும் வேகமாக போகக்கூடாது, மீடியம் ஸ்பீடில் போனால் ரிவர்ஸ் கியரை கரெக்டாக மூவ் பண்ணி ஓட்டிடலாம். பார்க்குறாங்க நம்ம உள்ள உள்ள ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த வந்துட்டு டிப்பர் லாரிங்கிறதுனால இது ஹைட்ராலிக் பம்ப் உள்ளது. ஸோ இதை நம்ம எப்படி ஹைட்ரா பண்ணுற பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த லிவர் ஒன்று இருக்கும், அந்த லிவர் வந்துட்டு ஹைட்ராலிக் லிவர். அந்த லிவர் வந்துட்டு ஆனில் இருக்குப்போ, அதை ஆஃப் பண்ணணும். அந்த லிவரை ஆஃப் பண்ணுறோம் நம்ம. எஸ் ஆஃப் பண்ண பிறகு இந்த லிவரை பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறோம். ஆ பொறுமையாக ஃபுல்லாகவே வாங்க, நான் அந்த ஆயில் கேனிங் காமிச்சிட்றேன். ஹலோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ வாங்க. ஹாய், இவங்க என்னோடய டிரைவர்ஸ். ஒரு ரெண்டு லாரிக்கும் உள்ள டிரைவர். இவர் வந்துட்டு டிப்பர் லாரி ஓட்டிகிட்ருக்கிறாரு, இவர் வந்துட்டு அந்த பாடி லாரியை ஓட்டிகிட்ருக்கிறாரு. இவர் பேர் வந்துட்டு ஆனந்த். என் பேர் ஆனந்த் சார். நான் 3 வருஷமாக அந்த டிப்பர் லாரி ஓட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்கூல் போயிட்டு முறையாக டிரைவிங் கற்றுக்கிட்டு லாரி வாங்கி ஓட்டுங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாய், என் பேர் சதீஷ்குமார்.
நான் ஒரு 2 இயர்ஸாக லாரி ஓட்டிகிட்ருக்கேன். நான் கற்றுக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கற்றுக்கிட்டேன். அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு மூவ் பண்ணி எல்லாம் செய்ய ஓட்ட முடியாது, சிம்பிளாக சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. நம்ம ரெகுலராக வண்டியில் போயிட்டு அவங்க டிரைவர் இப்போ கூட போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க சொல்கிறபடி நம்ம இது பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்க வண்டி கரெக்டாக நம்ம ஓனரை மெயின்டென்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லா ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி நான் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை டெய்லி ரெகுலராக சென்னை இப்போ போயிட்டு வர்றது, திருவாரூர் அந்தமாரி லோடுக்கு போயிட்டு வருவேன். நம்ம கடைக்கு தேவையான பொருள் மூட்டை ஏற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்களோட விஷயத்தும் ஷேர் பண்ணாங்க, நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற போல் இந்த வீடியோஸில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரொசீஜர் தான் எப்படி இப்படிலாம் போகணும் அப்படின்னா, பட் ஆனால் அந்த முறைப்படி கற்றுக்குன்னா அந்த ஸ்கூல்லாம் இருக்குது, அந்த லைசன்ஸ்லாம் கரெக்டாக போடணும். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டிரைவிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய போல் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பை.